இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் CS3691 எம்படட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி. இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா இந்த 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் 8051 ஆர்கிடெக்சர், இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. தென் இந்த 8051லயே அட்ரஸிங் மோட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி எது வேணாலும் கேட்கலாம். தென் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் டைமர் ஆர் கவுண்டர் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அப்ப இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சிட்டீங்கனாலே எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சர், அட்ரஸிங் மோட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தென் த மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் டைமர். இந்த 4 கான்செப்டையுமே ரொம்ப நல்லா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இந்த 4 பிக் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் பாலிசி, இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினையும் கேட்கலாம் இல்ல மொத்தமாகவும் கேட்கலாம். தென் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் கொஸ்டின் வந்து RTOS. தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்து இந்த மெமரி இன்டர்ஃபேஸிங் அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து ஐஓ டிவைசஸ் இன்டர்ஃபேஸிங். இந்த 4 கொஸ்டினையுமே நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த 4ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் வந்துடும். தென் தேர்ட் யூனிட் வந்து நியூ கான்செப்ட். ஸோ இதுல ஆடினோ ஐஓடி இந்த ரெண்டுமே இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுல நீங்க ஆடினோ வந்து கவர் பண்ணுங்க. ஆடினோல டைப்ஸ் ஆஃப் ஆடினோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. தென் ஆடினோ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். தென் தேர்ட் கொஸ்டின் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் வித் ஆடினோ. ஆடினோல இருக்கிற இந்த 3 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் இன்னொரு கான்செப்ட் வந்து ஐஓடி. இந்த ஐஓடியில தென் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐஓடி ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஐஓடி, இந்த கொஸ்டினையுமே நமக்கு யூனிவர்சிட்டியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற அந்த 4 பி கொஸ்டினையுமே நல்லா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த GSM ஆர்கிடெக்சர், தென் GPS, தென் IoT கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், தென் இதுல ப்ளூடூத், வைஃபை இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. ப்ளூடூத், தென் இந்த ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர். இதுல இந்த 5 கொஸ்டினுமே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. எது கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இந்த 2 ஆர்கிடெக்சரையும் நல்லா படிச்சுட்டு போங்க. GSM ஆர்கிடெக்சரையும் இந்த ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சரையும் நல்லா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்னு இருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி வந்து போன டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் சிட்டிஸ் இல்ல ஸ்மார்ட் ஹெல்த் கேர், ஸோ இந்த 3 கொஸ்டின்ல இருந்து எப்படியும் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் IoT அப்ளிகேஷன்ஸ். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 4 கொஸ்டினாவது இருக்கு. இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. இதுல யூனிட் 1ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 8051 ஆர்கிடெக்சர். தென் செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் பாலிசி. தேர்ட் யூனிட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஆடினோ. தென் ஃபோர்த் யூனிட்ல வந்து GSM ஆர்கிடெக்சரும் ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சரும். தென் ஃபிஃப்த் யூனிட்ல வந்து ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் ஹெல்த் கேர். ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டினையுமே நீங்க படிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். பாஸ் பண்றதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.